வணக்கம் நண்பா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரீஓப்பனிங் ரிலேட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் ஃபியூ டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் நவம்பர் மந்தில் ஓப்பன் செய்யப்படுன்னு ஒரு நியூஸ் வந்து இந்த தமிழ் நியூஸ் சேனலில் வந்து போய்ட்டு இருந்தது ஸோ பட் ஆனால் அந்த நியூஸ் வந்து ஃபேக் நியூஸ்னு நேற்று தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வந்து மீடியாவுக்கு வந்து பேட்டி அழிச்சிருந்தாரு ஸோ ஆக்சுவலாக தமிழக அரசு சார்பாக இது வரைக்குமே ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ரீ ரீஓப்பனிங் பற்றி எதுவுமே டிசைட் பண்ணலையா ஸோ இப்போ என்ன புது நியூஸ் வந்துருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக ஒரு நியூஸ் வந்து ரீ ஓப்பன் சம்மந்தமாக விட்டுருக்காங்க ஸோ ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜை வந்து செப்டம்பர் மந்த்ல செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஓபன் பண்ணலாம்னு சொல்றாங்க ஸோ வந்து ரெண்டு பேசஸா ஓபன் பண்ணலான்னு சொல்றாங்க ஸோ காலையில ஒரு பேஜும் மதியம் ஒரு பேஜும் ரெண்டு பேஜா வந்து ஓபன் பண்ணலான்னு சொல்றாங்க ஸோ இந்த ப்ரொசீஜர் மட்டும் இல்லாமல் காலையில் ஐம்பது சதவீத ஸ்டாஃப்ஸும் மதியம் ஐம்பது சதவீத ஸ்டாஃப்ஸும் ஸோ இந்த மெத்தடில் வந்து அரேஞ்ச் பண்ணி சோசியல் டிஸ்டன்ஸிங்க முக்கியமாக மெயின்டைன் பண்ணி ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஓபன் பண்ணலான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அவங்க இத வந்து ஒரு எஸ்ஓபி மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ரீஓபனிங்னு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி அவங்க வெளியிட்டிருக்காங்க நண்பா ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை ஃபைனலாக அவங்க என்ன முக்கியமா சொல்றாங்கன்னா ஸோ வந்து அந்தந்த ஸ்டேட்டோட சிச்சுவேஷனை பொறுத்து வந்து மாநில அரசு முடிவு எடுத்துக்கலான்னு அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழகத்தில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வந்து ஓபன் பண்ணுறாங்கன்னா அது முற்றிலும் நம்ம தமிழக அரசு அவங்க சார்ந்து மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களோட அப்டேட் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதாவது ஒரு வழிமுறை தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மெத்தடில் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி இதை மாதிரி வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ரன் பண்ணலான்னு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பா ஸோ இது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து நம்ம தமிழக அரசு அவங்க சார்ந்து மட்டும்தான் இருக்குது ஸோ மேலும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தமிழகத்தில் வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணலான்னு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா